மாண்டஸ் புயல் தமிழகத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழகத்திற்கு ரெட் அலர்ட்டும் ஆரஞ்ச் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்போது கல்வி நிலையங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மாண்டஸ் புயலால் இதுவரை 8 மாவட்ட பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜெகதீஷ் இணைகிறார். வணக்கம் ஜெகதீஷ், எத்தனை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சுரேஷ். தற்போதைய நிலையில் வந்து மாண்டஸ் புயலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு 8 மாவட்டங்கள்ல நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், கடலூர் ஆகிய 8 மாவட்டங்களையும் பள்ளி மற்றும் கல்லூரிகள் இரண்டுக்குமே விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. வழக்கமா வந்து கடந்த காலங்களில் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியத்துவம் கருதி வந்து சில சமயங்கள்ல பள்ளிக்கு மட்டும் விடுமுறை விடுவாங்க, கல்லூரிகளுக்கு வந்து கல்லூரிகளோட இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இந்த முறை வந்து மாண்டஸ் புயலோட தீவிரத்தை கருத்தில் கொண்டு ரெட் அலர்ட் எச்சரிக்கையையும் தொடர்ந்து 8 மாவட்டங்கள்ல பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், கடலூர் ஆகிய 8 மாவட்டங்களுக்கு தற்போது நிலையில வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. இதன் எண்ணிக்கை வந்து உயரும் எதிர்பார்க்கப்படுது. நேற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு 10:30 மணியளவில் புயலாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்தது. இன்று காலை 8:30 மணி நிலவரப்படி காரைக்காலுக்கு 460 கிலோமீட்டர் கிழக்கு தென்கிழக்கே மற்றும் சென்னைக்கு 550 கிலோமீட்டர் தென்கிழக்கே இந்த புயலானது நிலை கொண்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம், புதுவை, தெற்கு ஆந்திர கடற்கரையில் புதுச்சேரிக்கும் ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் இடையே நாளை நள்ளிரவில் கரையை கடக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில இன்று தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதே போல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள்ல மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல நாளைய போர்காஸ்டை பொறுத்தவரை தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் எக்ஸ்ட்ரீம்லி ஹெவி ரெயின்ஃபால் சொல்லுவாங்க. திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் சொல்லியிருந்தாங்க. அதே போல தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, கரூர், திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேக மூட்டத்துடன் காணப்படும், நகரில் மிதமான மழை பெய்யக்கூடும், பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே 60 கிலோமீட்டர் அளவை அடைந்து வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும், நகரில் வந்து கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் சென்னையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூறாவளி காற்றானது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த 8 மாவட்டங்களுக்கு விடுமுறையானது விடப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரிகளுக்கு இந்த 8 மாவட்டங்களையும் விடுமுறை விடுக்கப்பட்டிருக்கு. மேலும் வந்து இந்த மாவட்டங்களோட எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களும் தொடர்ந்து இந்த நிலையை வந்து கண்காணிச்சுட்டு இருக்காங்க. அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையும் தயார் நிலையில இருக்கு. வருவாய் மற்றும் பேரிடர் மேலமைச்சர் அமைச்சர் KKS சார் வந்து இந்த பணிகள் வந்து முழுவீச்சு நடைபெற்று வருவதாக நேற்றைய தினமே வந்து ஒரு பத்திரிகை செய்தியும் கொடுத்திருந்தார். ஸோ அந்த வகையில சென்னையிலயும் இந்த கட்டுப்பாட்டு மையமானது தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை பொறுத்தவரை மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 75 முதல் 85 கிலோமீட்டர் வேகத்துல இடையிடையே 95 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த கடல் அலைகள் வந்து வழக்கத்தை விட ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது வந்து கடல் அலையை பொறுத்தவரை 10ஆம் தேதி வரை தமிழக கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கொந்தளிப்புடன் காணப்படும். எனவே வந்து மீனவர்கள் 10ஆம் தேதி வரையே வந்து கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான மிகுந்த எச்சரிக்கை விடப்பட்டதை தொடர்ந்து ரெட் அலர்ட்டையும் கணக்கில் கொண்டு தற்போது இந்த 8 மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெகதீஷ்.
மாண்டஸ் புயல் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8 மாவட்டங்களுக்கு தற்போது வரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம் மற்றும் கடலூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது.